குதிரை உபத்திரவும் இதுல வேற இந்த ரெண்டு பேரும் இருக்கிற தண்ணியும் மிச்சம் மீதி தண்ணியும் ரத்தமா மாத்துறாங்க பெயிற மலையை ஸ்டாப் பண்றாங்க எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு பக்கத்துல போனா வாயில இருந்து அக்கினி வந்து அவங்க எடுத்தாள் வரணும்னு கொல்லுது செத்தாங்க செத்தாங்க அந்த கொண்டு போட்டான் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் என்ன பண்ணுவாங்களாம் ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை ரெண்டு பேரும் செத்தாங்க நம்மள தொந்தரவு பண்ணவங்க செத்தாங்க ஆனா என்ன நடக்கும் தெரியுங்களா தொடர்ந்து படிங்க மூன்றரை நாளைக்கு பின்பு இவங்க இறந்து போன மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து அவர்களுக்குள் பிரவேசித்தது ஜீவ ஆவி அந்த ரெண்டு தீர்க்கு தரிசிகளுக்குள்ளே பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலோன்றி நின்றார்கள் காலோன்றி நின்றார்கள் இவங்க ரெண்டு பேரும் காலோன்றி நிற்கிறத டிவியில் பார்த்தாங்களா உலகத்து ஜனங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஆஹா வந்துட்டாங்க யார் ரெண்டு பேரும் திரும்பமா என்ன பண்ண போறாங்களோ படிங்க அவர்களை பார்த்தவர்களுக்கு இந்த ரெண்டு தீர்க்கு திருச்சியும் காலூன்றி நின்றதை பார்த்த உலகத்தின் ஜனங்க டிவியில பார்த்தவங்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று மறுபடியும் என்ன பண்ண போறாங்களோ மிகுந்த பயம் உண்டாயிற்று ஆனா என்ன நடக்கும் படிங்க இங்க ஏறி வாருங்கள் என்று இங்க ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி மேகத்திலே ஏறி வானத்திற்கு போனார்கள் வானத்திற்கு போனார்கள் அல்லேலூயா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பூகம்பம் நடக்குது ஏழாயிரம் பேர் சாவுறாங்க ரைட் அவங்க ஏறி போகும்போதே அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இப்ப இன்னும் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளும் யாரா இருப்பாங்க சொல்லுங்க எலியா ஏனோக்கு ஒரு சிலர் சொல்றாங்க எலியா மோசப்பா ஜெ பண்ணிட்டு இருக்கும் போது மறுப மலையில் எலியாவோ மோசேயும் ஏசப்பா கூட பேசுனாங்க அப்படின்றதுனால இந்த ரெண்டு தீர்க்க தரிசியும் எலியாவோ மோசையும் அப்படின்னு சொல்ல இருக்கலாம் ஒரு சிலர் சொல்றாங்க ஏ நோக்கும் எல்லையாவும் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்ரையர் ஒன்பது இருபத்தி ஏழு படிங்க ஒரே தரம் மறிப்பதும் அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மனுஷருக்கு நியமிக்கும் ஒரே மனுஷன் அப்படின்னா ஒரு தடவை சாகணும் அடுத்தது நியாய தீர்க்கப்படணும் ஆனா இந்த உலகத்துல ரெண்டு மனுஷன் இருக்காங்க இன்னும் சாகவே இல்ல யாரு ஏனோக்கோ எலியாவும் ஆ அப்படியே நாம் இவங்க ரெண்டு பேரும் மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனதை பார்க்குறோம் இந்த உலகத்தில் ரெண்டு பேர் இன்னும் சாகாமல் இருக்கிறாங்க ஒன்று ஏனோக்கு ஆதி ஆமத்தில் பார்க்குறோம் அஞ்சாவது அதிகாரத்தில் அடுத்தது எலைஜா ரெண்டு செகண்ட் கிங்ஸ் ரெண்டு ராஜாக்களில் பார்க்குறோம் ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த ரெண்டு பேர் மட்டும் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணலைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வெளிப்படுத்தல் புத்தகத்துல அந்திக்கிருஸ்தோட ஆட்சி காலத்துல ரெண்டு ஊழியர்காரங்களை அனுப்பி ஆறாவது ஏழாவது எக்காலத்துக்கு நடுவுல ரெண்டு ஊழியர்காரவங்களை அனுப்பி தன்னுடைய வசனத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு பழைய ஏற்பாட்டிலேயே ரெண்டு பேரும் சாகாமல் எடுத்து வச்சுக்கிட்டாரு பாருங்க பரலகத்துல அவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாரு அல்லையா என்ன ஆண்டவருடைய பிளான் ஆண்டவருடைய யோசனை யோசிக்க முடியாது சரி இப்போ நம்ம ஏழாவது எக்காலத்தை பார்க்க போறோம் பதினோராவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் படிங்கம்மா ஏழாம் தூதன் ஊதினான் ஏழாம் தூதன் ஊதினான் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மூப்பவர்களுடைய ஆராதனை வருது அதை நம்ம உற்றுவோம் சரி இப்ப கவனிங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏழாவது எக்காலம் ஏழாம் தூதன் தூதன் இம்ப கவனி என்ன கவனிங்க நிறைய காரியம் நடக்குது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல இல்ல மூன்று முக்கியமான காரியத்தை சொன்ன முடிஞ்சு போயிரு நினைக்கிறேன் ஒரு மணிக்குள்ள சரி கவனிங்க ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது மூணு முக்கியமான காரியம் நடக்குது என்ன நம்பர் ஒன் கிறிஸ்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவாலயத்தை கட்டி முடிக்கிறான் எப்ப எப்ப ஏழாவது எக்காலம் ஓதும் பொழுது நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்ன சொல்லுங்க பார்ப்போம் கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவாலயத்தை கட்டி முடிக்கிறான் இப்போ அவங்களுக்கு தேவாலயம் இல்ல எப்படி பிறகு சொல்றேன் நம்பர் டூ அந்த பண்றான் தன்னை போல ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அந்த தேவாலயத்துக்குள்ள வச்சு தேவாலயத்தை தீட்டுப்படுத்திடுறான் அது இரண்டாவது காரியம் மூணாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அறுநூற்று அறுபத்தாறு நம்பர் கொடுக்குறான் அந்த நம்பரை உலக ஜனங்க என்ன பண்ணணும் கையிலையோ நெத்திலையோ போட்டுக்கணும் யாரு போடலையோ அவங்க கடையில இருந்து எதையும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படி செஞ்சிருவோம் சரியா இந்த மூணு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி மேக்சிமம் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் மின்னடி போவோம் இல்லைன்னா இதோட நான் முடிச்சிருவேன் சரி ஏழாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது மூன்று காரியத்தில் சொல்ல போறேன் உங்களுக்கு என்ன சொன்னேன் அந்தி கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவாலயம் கட்டி முடிச்சிருவார் இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவாலயம் இல்லை எப்படி கவனிங்க இருந்த பொழுது ஏசப்பாவுக்கு எத்தனை சீசர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை சீசர்கள் பன்னெண்டு சீசர்கள் ஒரு தடவை ஏசப்பாவும் பன்னெண்டு சீசர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க பின்னாடி சீசர்களாம் வர்றாங்க நடந்து போயிட்டுருக்கும் போதே போயிட்ருக்கும் போது சீசர்கள் ஏசப்பாவை பார்த்து சொல்கிறாங்க இயேசு குரு பாருங்க என்ன தேவாலயத்தை பாருங்கள் சாலமோன் கட்டினதான தேவாலயம் சாலமோன் கட்டினதான தேவாலயம் நேபுவாத் நேச்சாரின் காலத்தில் அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு செருபாபையில் என்ன பண்ணார் அதை ரீபில்டிங் பண்ணார் அந்த தேவாலயத்தை பார்த்து இப்போ ஷீசர்கள் சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து இயேசு தேவாலயம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சாலமோன் கட்டின தேவாலயம் ஏசு சொன்னார் ஷீசர்களை பார்த்து நல்லா இருக்கு ஆனா ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் என்ன பண்ண பட்டு போகும் இடிக்கப்பட்டு போகும் வாங்க அப்படின்னு ஸ்ரீஸர்கள் அழைச்சிட்டு போயிறார் என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருந்த நாட்களிலே இந்த உலகம் முழுவதிலையும் யார் ஆட்சி செஞ்சது யாருடைய சாம்ராஜ்யம் இருந்தது சொல்லுங்க பாப்பா ரோம சாம்ராஜ்யம் இருந்தது ரோமர்களுடைய ராஜா யாரு சொல்லுங்க யாரு ஏரோது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குதான் இருந்தாரு கம்ப்ளீட் ரோம சாம்ராஜ்யத்துக்கு ராஜா யாரோ சொன்னீங்களே நீரோ கம்ப்ளீட்டா ரோம் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு வந்து ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா நீரோ அந்த நீரோ என்ன பண்ண ஏசப்பா மறித்து உயிரோடு எழுந்து பரலத்துக்கு போன பிறகு எருசலேமுக்கு தீ வச்சுட்டான் எருசலேம் எரியும் போது இவன் என்ன பண்றான் அவனுடைய மாடியில் போய் நின்று அப்படி எருசலேமை பார்க்கும் போது எரியும் போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்தான் எருசலேம் எரியும் போது அந்த நெருப்புல தீயில வந்து எருசலேம் எரிஞ்சி பிறகு தீயெல்லாம் அணைஞ்ச பிறகு ரோம் போர் வீரர்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக போகிறாங்க கொள்ளையடிக்கிறதுக்காக போகும்போது தேவாலயத்தை பார்த்த உடனே ரோம் போர் போர் வீரர்களுக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் சாலமோன் தேவாலயத்தை கட்டினப்ப என்ன பண்ணார் தெரியுங்களா செவுத்து மேலே தங்க பிளேட்டு வச்சு கட்டினார் தெரியுமா தெரியுங்களா ஃபுல்லாக தங்கம் செவரெல்லாம் செவுத்து மேலே தங்கம் கல் கல்லுக்கு மேலே செவுத்து மேலே ஃபுல்லாக தங்கம் பிளேட்டு கீழே அஸ்திவாரம் வரைக்கும் தங்கம் முன்னாடி தங்கம் பின்னாடி தங்கம் ஃபுல் தங்கத்துக்கு அளவே இல்லை அப்படி வந்து தேவாலயத்தை கட்டினார் என்ன ஆச்சு எரியும் போது தேவாலயம் எரியும் போது அந்த தங்கம் எல்லாம் உருகி ஒவ்வொரு கல் நடுவில் போய் பூந்துச்சு இப்போ நெருப்பெல்லாம் அணைஞ்ச பிறகு அந்த ரோம் போர் வீரர்கள் கொள்ளடிக்க போனவங்களுக்கு தேவாலயத்தை பார்த்த உடனே சந்தோஷம் எதுக்கு எதுக்கு தங்கம் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக ரோம் போர் வீரர்கள் என்ன பண்ணாங்க செவுத்தை அப்படியே இடிக்கல ஏன் ஒவ்வொரு கல் எடுக்கல என்ன இருக்குது தங்கத்துக்காக ஒவ்வொரு கல்லாக பேத்தாங்க தங்கம் அஸ்திவாரம் வரைக்கும் இருந்துச்சு அஸ்திவாரம் வரைக்கும் ஒவ்வொரு கல்லாக பேத்து தங்கத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏசப்பா சொன்ன வார்த்தை இப்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவாலயம் இல்லை ஏசப்பா பரலோகத்துக்கு போன பிறகு கிபி அறுபத்தி அஞ்சில் ஓமர் அப்படின்னு சொல்ற முஸ்லிம் ராஜா என்ன பண்ணாரு அந்த இடத்துல இப்போ ஒரு மசூதி கட்டிருக்காரு அந்த மசூதி தான் நம்ம இங்க பார்க்குறோம் எருசலேமிலே சாலமோன் தேவாலயம் இருந்ததான அந்த இடத்துல ஓமர் முஸ்லீம் ராஜா மசூதி கட்டியிருக்கார் அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கும் முஸ்லீம் ஜனங்களுக்கும் ரொம்ப நாளாக சண்டை இருந்துச்சு என்ன சண்டை இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சாலமோன் கட்டின தேவாலயத்தின் அஸ்திவாரத்தின் மேல இந்த மசூதி இருக்கு அதனால இடிக்கணும் ஆலயத்தை கட்டணும் இது யார் வைராக்கியம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூதர்கள் கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்கயா சாலமோன் இடிக்கப்பட்ட தேவா சாலமோன் தேவாலயத்தினுடைய அஸ்திபாரத்தின் மேலே இந்த மசூதி இல்ல அந்த மசூதிக்கு இந்த பக்கம் ஐம்பது அடி இந்த பக்கமே சாலமோன் தேவாலயத்தினுடைய அஸ்திபாரம் இருக்குது அப்படின்றத யூதர்கள் கண்டுபிடிச்சாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவல் ஜனங்களும் முஸ்லிம் ஜனங்களும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க என்ன உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க முஸ்லீம் ஜனங்கள்ட்ட என்ன சொன்னாங்க நாங்கள் உங்களுடைய மசூதியை இடிக்க மாட்டோம் ஆனால் அந்த மசூதியிலேருந்து ஐம்பது அடி இந்த பக்கம் எங்கள் சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய அச்சபாரம் இருக்கு பார்த்தீங்களா அதில் எங்க எகோவா தேவ தேவனுக்கு நாங்கள் ஆலயம் கட்டிக்கிறோம் எங்க ஆராதனை நாங்கள் இந்த பக்கம் பண்றோம் உங்க ஆராதனை நீங்கள் அந்த பக்கம் பண்ணிக்கோங்க நமக்குள்ள சண்டை வேண்டாம் முஸ்லீம் ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன ஆயிடுச்சுங்க இப்ப உடன்படிக்கை முஸ்லீம் ஜனங்கள் என்ன சொல்றாங்க ரைட் எங்க மசூதி இடிக்க மாட்டீங்களா இங்க இருந்து ஐம்பது அடி அந்த பக்கம் தானே சாலமோன் தேவாலயத்தினுடைய அஸ்திவாரம் இருக்குது அங்க நீங்க கட்டிக்கங்க உங்க ஆராதனை நீங்க பண்ணிக்கங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களே ரைட் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கு உடன்படிக்கை ஆயிடுச்சு அதனால அந்த சாலமோன் கட்டினதான தேவாலயம் அஸ்திவாரம் இருந்த இடத்தை இஸ்ரேல் ஜனங்க இப்போ கிளீன் பண்ணிட்டாங்க தேவாலயம் கட்டுறதுக்கு பில்லர்ல இருந்து எல்லாத்தையும் ரெடிமேடாக பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் பலிபீடத்தையும் அந்த இடத்துல கட்டிட்டாங்க ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்க பலிபீடம் கட்டுவாங்க பலிபீடம் கட்டியாச்சு தேவாலயத்தில் வேலை செய்யணும்னா வேற எந்த கோத்திரும் உள்ள வேலை செய்ய முடியாது யார் மட்டும்தான் இருக்கணும் லேவியர்கள் தான் இருக்கணும் அதுக்காக இஸ்ரேவேல் தேசத்தில் லேவியர்கள் குளத்தில் யார் யார் இருக்கிறதுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஐநூறு வாலிபர்களை லேவியர்கள் குளத்திலேருந்து கொண்டு வந்துட்டாங்க லேவியர்கள் ரெடி அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாச்சு என்னென்ன உள்ள செய்யணும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு செப்பரேட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி பழிப்பீடம் கட்டியாச்சு அந்த பழி பழி கொடுக்கறதான பொருட்கள் தளவாடங்கள் எல்லாம் ரெடி ஆனால் ஆலயம் ஸ்டார்ட் ஆகலை கட்டுறதுக்கு ஏன் தெரியுங்களா அதுக்கு முன்னாடியே ஏசப்பா வரணும் நீங்களும் நானும் அவரோட பரலோகத்துக்கு போகணும் ஆண்டோட வருகையில் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போன பிறகு முதல் மூன்று வருஷத்தில் அந்திகிறிஸ்திரேவேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதனால் பரிசுத்த ஆவியானவர் இப்போ தடை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆலயம் கட்ட விடாமல் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் ரெடி உலகமே ரெடி ஆண்டோட வருகைக்காக நீங்க ரெடியா நீங்களும் நானும் ஆண்டோட வருகையில் பரலோத்துக்கு போன பிறகு அந்த என்ன பண்ணுவானா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்வான் தேவாலயத்தை கட்டுறதுக்கு அந்திகிருஷ்டன் முதல் மூன்றரை வருஷத்துல அந்திகிருஷ்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவாலயம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஏழாவது எக்காலம் ஊதும் பொழுது தேவாலயத்தை கட்டி முடிப்பார்கள் எப்ப கட்டி முடிப்பாங்க அந்த ஏழாவது எக்காலம் ஊதும் பொழுது தேவாலயத்தை கட்டி முடிக்கும் பொழுது முடிச்ச உடனேயே அந்த சின்ன தினம பண்ணுவான் தானே உள்ள போய் உட்காந்துக்குவான் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுவான் நான் தான் மெசியா என்ன வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்ப்பார்கள் யாரை எதிர்ப்பாங்க அந்தி கிறிஸ்துவ எதிர்ப்பார்கள் ஏன்னா அந்தி கிறிஸ் இஸ்ரேல் ஜனங்கள் யாரையும் வணங்க மாட்டாங்க எந்த விக்கிரகத்தையும் அது மட்டும் இல்லை அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான் தன்னை போல ஒரு சிலையை செஞ்சு தேவாலயத்தில் வச்சு தேவாலயத்தை தீட்டுப்படுத்திடுவான் இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவான் என்னை கும்பிடுங்கம்பான் அப்ப இஸ்ரேல் ஜனங்க ஏன் இஸ்ரேல் ஜனங்க மோசையுடைய கட்டளையை பின்பற்றுறாங்க மோசை என்ன சொன்னாரு என்ன இல்லாமல் உங்களுக்கு வேற தேவர்கள் வேண்டாம் எந்த விக்கிரகத்தையும் வணங்கக்கூடாது அப்ப

அப்படியே என்ன பண்ணு ஓடி போயிரு வயலில் இருக்கிறவங்க எடுத்துக்கிறதுக்கு வீட்டுக்கு வராம அப்படியே ஓடி போயிருங்க அந்த நாட்களிலே கற்பகுதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஏன் அவங்க என்ன பண்ண முடியாது ஓட ஒண்ணு கும்பிடு என்னைய கீறி போடுவான் இரண்டாவது போடுவான் வருஷத்திலே புத்தி மிருக புத்தியா மாறும் ஜனங்களை மிருக புத்தியாக கொள்ளுவான் அதனால தான் சொல்லுது மிருகம் புத்தி சரி பார்த்துட்டோம் ஏழாவது எக்காலம் ஊதும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டி முடிப்பான் தன்னை போல ஒரு சிலை செஞ்சு உள்ள வைக்குவான் ரெண்டு மூணாவது காரியம் உங்களுக்கு என்ன சொன்னேன் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அறுநூற்று அறுபத்தாறு ஆறு கொடுப்பான் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இங்கே இருக்க நிறையா பேர் அந்திகிறோடய அறுநூற்று அறுபத்தாறு முத்திரையை வாங்கிட்டீங்க நானும் வாங்கிட்டேன் என்ன பிரதர் அந்தி கிருஷ்ண முத்திரையை வாங்கிட்டு வந்தால் இங்கே எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க வாங்கிட்டீங்களா இல்லையா இல்லையா வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க கேட்டால் இல்லைன்றீங்க கவனிங்க என்ன பிரதர் இப்ப நான் பைபிள் படிக்க சொல்ல போறேன் அடுத்தது கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்க சொல்ல போறேன் அதிகாரம் பதினாறு பெரியோர் ஐசூரியவான்கள் தரித்திரோர் பெரியோர் தரித்திரர் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள்

இலக்கத்தையாவது கொள்ளுகிறவன் தவிர தரித்து கொள்ளுகிறவன் தவிர ஒருவனும் ஒருவனும் வாங்கவும் விற்கவும் செய்தது அந்த தொடர்ந்து படிங்க இதுல ஞானம் விளங்கும் இதுல என்ன விளங்குமா இதுல ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை எதையா இலக்கத்தை எதை இலக்கத்தை

கவனிங்க இப்போ நம்ம பேப்பர் பே பைபிள் படித்தோம் இப்போ பேப்பர் படிக்க போகிறோம் கவனிங்க தினகரன் பேப்பர் பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் பேப்பர் பேப்பரில் வந்துச்சு எப்போ வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி எட்டு என்ன வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வழங்க மத்திய அரசு ஏற்பாடு மக்கள் அனைவருக்கும் சிறப்பு அடையாள எண் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் விசேஷமான நம்பர் கொடுக்க போறாங்களா எப்ப இரண்டாயிரத்தி பத்துல பேப்பர் வந்தது எப்ப எட்டு கொடுத்தாங்களா இல்லையா பாருங்க செப்டம்பர் பத்து ஆதார் திட்டம் தொடக்கம் மலைஜாதி பென்னுக்கு பெண்ணுக்கு முதல் அடையாள என் மன்மோகன் சிங் சோனியா வழங்கினார் ஆதார் நம்பர் வாங்கியிருக்கீங்களா வாங்கினவங்க மட்டும் கை தூக்குங்க ஏ அப்பா நிறைய பேர் இருக்கீங்க மோர் போன செவன்டி பர்சன்டேஜ் இருக்கீங்க ரைட் கவனிங்க ஆதார் திட்டம் தொடக்கம் மலைஜாதி பெண்ணுக்கு முதல் அடையாள என் மன்மோகன் சிங் சோனியா வழங்கினார் தமிழக படிக்கிறேன் கவனிங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக மலை ஜாதனர் வசிக்கும் குக்கிராமமான தெம்பிலில் நேற்று நடந்தது அந்த கிராமத்தை சேர்ந்த மலை ஜாதனர் பத்து பேருக்கு அடையாள எண்களை பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் வழங்கினர் முதல் அடையாள எண்ணை பெற்றவர் என்ற பெருமையை ரஞ்சனா சோனாவனே என்ற பெண்ணுக்கு கிடைத்துள்ளது நம்பர் வாங்கினது என்ன யாருங்க ரஞ்சனா சோனாவனே அவங்க ஏரியாவுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் மகாராஷ்டிராவில் இந்த ரஞ்சனா இன்னும் அவங்க ஊருக்கு போகல அவங்க ஊருக்கு பக்கத்திலே இதே வெளிப்படுத்தல் விசேஷத்துடைய பைபிள் சடைய மராட்டியில இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது லூயா சரி ஃபஸ்ட்டு அறுநூற்று அறுபத்தாறு முத்திரை ஆதார் நம்பர் நம்முடைய இந்தியாவில் வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவிலே ரஞ்சனா சோனாவனே நந்தூர் பார்ன்ற டிஸ்டிக்ட்ல தெம்பிலி அப்படின்ற ஒரு ஊரில் ரஞ்சனா சோனாவனே அப்படின்ற ஒரு ஆதிவாசி பெண்ணு தான் முதல் அடையாள நம்பர் வாங்கினது ஆதார் நம்பர் அதாவது அறுநூற்று அறுபத்தி எப்படி பிரதர் அது அறுநூற்று அறுபத்தாறு கவனிங்க இப்போ அதை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி ஒரு மேகசினில் போட்டிருந்தாங்க எந்த மேகசின் அது எந்த மேகசின் புதிய தலைமுறை புதிய தலைமுறை தெரியுங்களா தெரிஞ்சவங்க கை ஒருத்தங்க பார்ப்போம் ரைட் தேங்க்யூ இந்த புதிய தலைமுறை வந்து பைபிள் இல்லைங்க இது வந்து உலக பிரகாரமான மேகசின் குங்குமம் குமுதம் கல்கண்டு அந்த மாதிரி உள்ள மேகசின்ல இதுவும் ஒன்று பேப்பர் இது நியூஸ் பேப்பர் மாதிரி இதில் வந்ததை நான் இப்போ உங்களுக்கு கவன படித்து காமிக்கிறேன் கவனிங்க இதில் என்ன வந்திருக்குது இது வந்து வெளிப்பக்கம் அட்டை இது உள்பக்கம் செய்தி அரசு கொடுக்கு இருக்கு பாருங்க மன்மோகன் சிங் சோனியா காந்தி ரஞ்சனா சோனாவானே முதலாவது ஸ்திரீ அறுநூற்று அறுபத்தாறு முத்திரை ஆதார் நம்பரை பெற்றவர்கள் என்ன போட்டிருக்காங்க அரசு கொடுக்கறது ஆதாரம் ஆனால் அதை கொண்டு உங்களை கண்காணிக்கவும் செய்யலாம் இப்போ உங்களுக்கு ஆதார் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது இப்போ நான் படிக்கிறது பேப்பர் நியூஸ் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டேன் அதாவது நியூஸ் பேப்பர் மேகசின் படிச்சுட்டு இருக்கேன் பைபிள் ஆல்ரெடி படிச்சுட்டோம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன் கவனிங்க இந்த ஆதார் நம்பர் இப்ப கொடுக்கறாங்க இதன் மூலமாக உங்களை என்ன செய்ய முடியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்கா கண்காணிக்க முடியும் எப்படி என்னன்னு எல்லாம் நார்த் இந்தியாவில் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனுக்காக நடுவில் கட் பண்ணி வச்சிருந்தாங்க நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்காங்க திரும்பவும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க இப்ப வட இந்தியாவில எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார் நம்பர் சரி அந்த ஆதார் நம்பரில் என்னென்ன இருக்கும் ஆதார் கார்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கும் தெரியுங்களா இதுதான் ஆதார் அட்டைங்க ஆதார் கார்டு இதில் வந்து பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கும் நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும் கருவிழி பதிவு இருக்கும் பத்து கைரேகை பதிவு இருக்கும் இதில் வந்து சின்ன 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 பார் லைன் இருக்கும் அந்த பன்னெண்டு டிஜிட் நம்பருடைய பார் லைன் சின்ன 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 பார் லயன் தெரியுங்களா அந்த பார் லைன் இருக்கும் ரைட் இதெல்லாம் அந்த ஆதார் அட்டையில் இருக்கும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் உங்களுடைய ஆதார் அட் ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேஸ் சிலிண்டர் கஸ்டமர் நம்பர் இந்த மூணு நம்பரையும் ஒரே ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி பேங்க்குக்கும் கேஸு சிலிண்டர் கடைக்கும் கொடுத்தால் ஒளிய வருகிற நாட்களில் உங்களுக்கு சிலிண்டர் இல்லை தெரியுமா இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கை வருதுங்க ஏ அப்பா தேங்க்யூ இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாயிருச்சி ஸோ இப்போ நாங்கள்லாம் நிரப்பி கொடுத்துட்டோம் மகாராஷ்ட்ராவில் நாங்கள்லாம் நிரப்பி கொடுத்துட்டது மூணு ஒன்றா சேர்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பாதி பணம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு பேங்க்கில் போட்டுருவாங்க மீதி பணத்தை நாங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி சிஸ்டம் அப்போ அதை மட்டும் எப்படி மாற்றிட்டுருக்காங்க ரைட் சரி வர்ற நாட் இன்னும் வர்ற நாட்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நூறு நாள் கூலி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் ஆதார் ஆதார் நம்பர் வாங்கணும் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேலன்ஸ் நில் பேலன்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல கூலி வேலை செய்கிறவங்களும் நூறு நாள் வேலை செய்கிறவங்களும் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் தெரியுமா அவங்களுக்கு வர்ற நாட்களில் கவர்மெண்ட்டு டைரெக்டாக அவங்களுக்கு பணம் போட போகிறாங்க சம்பளத்தை ரைட் இதுவும் இல்லை இன்னும் பாருங்கள் ஒன்னாவதுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே ஆதார் நம்பர் கொடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு கை தெரிஞ்சவங்க ஓகே ஒரு ஆனா நார்த் இந்தியாவில மகாராஷ்டிராவிலாம் ஒன்னாவது படிக்கும் போதே ஆதார் நம்பர் அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கு ஹெட் குவார்ட்டர்லயும் ஆதார் நம்பர் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு எப்போ வேணாலும் போகலாம் உடனே ஆதார் நம்பர் கொடுத்துருவாங்க மற்ற காரியங்கள்லாம் ஈஸியா அங்க செஞ்சிடுறாங்க எல்லாம் இப்போ என் பையனுக்கெல்லாம் டோனாவரில் இருக்கான் ஆதார் நம்பர் கேட்டாங்க உடனே நாங்கள் எடுத்து இது பண்ணி கொடுத்துட்டோம் பத்தாவது பன்னெண்டாவது பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ஆதார் நம்பர் கொடுக்கணும் அவங்க சர்டிஃபிகேட்லாம் அந்த நம்பரை போட்டுடுறாங்க வர நாட்களிலே ஒன்றாவது படிக்கிற பிள்ளைகள் முதற் கொண்டு அவங்களுடைய படிப்பு செலவை கவர்மெண்ட்டு டேரக்டாக போட போகிறாங்க அவங்க அக்கௌண்ட்டில் வர்ற நாட்களில் ரூபாய் நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த ஆதார் கார்டில் தான் சம்பளம் போட போகிறாங்க எல்லாருக்குமே ஆதார் கார்டு நம்பரும் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரும் ஒரே ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் வர்ற நாட்களில் ஆதார் கார்டு மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேரக்டாக எல்லா இந்தியா ஜனங்களுக்கும் சம்பளம் போட போகிறாங்க அப்படி சம்பளம் யார் வாங்குகிறாங்களோ நார்த் இந்தியாவில் பத்தொம்போது மாவட்டத்தில் போன போன வருஷமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படி ஆதார் கார்டு மூலமாக யார் சம்பளம் வாங்குகிறாங்களோ அந்த நம்பர் மூலமாக அவங்க கடைக்கு போகும்போது பணம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஆதார் கார்டு மூலமாக யாருக்கு சம்பளம் கிடைக்குதோ அவங்க ஆதார் கார்டு கடைக்கு எடுத்துகிட்டு போனால் போதும் கடையில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுங்களா இப்போ எல்லா கடைகளிலேயும் சாமானில் பார் லைன் இருக்கிறதான ரேட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டணும் ஒன்று பிரிண்டடு பார் லைன் இருக்கணும் இல்லையா பார் லைன் இருக்கிற ஸ்டிக்கரை ஒட்டணும் தெரியுங்களா உங்களுக்கு ஆ இப்போ நீங்கள் கடைக்கு போனால் அங்கே சூப்பர் மார்க்கெட்டு போகிறீங்க உள்ளே போன பிறகு எல்லாம் என்னது மல்லிகைப்பொடி பிறகு என்னது மராட்டிலே வருது எல்லாம் மல்லிப்பொடி மிர்ச்சி மிர்ச்சிப்பொடிக்கு என்ன சொல்லுவாங்க மிளகா மிளகாப்பொடி பொடி பிறகு அரிசி பருப்பு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே கடை ஓனர் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கனாக்க ஒவ்வொன்றையும் பார்த்து ரேட்டு எழுத மாட்டாருங்க கடை ஓனர்கிட்ட ஒரு டிவி இருக்கும் ஒரு கம்ப்யூட்ரு அவர்கிட்ட ஒரு லைட் இருக்குது ஒவ்வொரு சாமானையும் எடுப்பார் அதில் அந்த ரேட்டு இருக்கிறதான அந்த பார் லைன் இருக்குது பார்த்திங்களா ரேட்டு ரேட்டு பட்டி அதில் லைட் அடிப்போம் ஐம்பது காசு சாம்பு வாங்கினாலும் அதுலேயும் பார் லைன் ரேட் இருக்குதுங்க லைட் அடிப்பார் தூக்கி போட்டுருவார் லைட் அடிப்பார் தூக்கி போட்டுருவார் லைட் அடித்த உடனே அந்த பொருளுடைய ரேட்டு அந்த பொருள் பேர் கம்ப்யூட்டரில் வந்துடும் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கக்காய் கை ஒருத்துங்க தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் லைட் அடித்து அடித்து தூக்கி போட்டுருவார் கடைசியில் கடை ஓனர் சொல்லுவார் கஸ்டமர்கிட்ட பாருங்க நீங்கள் பத்து சாமானு வாங்கிட்டீங்க ஆமாம் பத்து சாமான் வாங்கிட்டேன் மொத்தம் ஐநூறுரூவா ஆச்சு பாருங்க அப்படி கம்ப்யூட்டர் அப்படி திருப்பார் ஐநூறுரூவா ஆச்சு ஆமாம் ஐநூறுரூவா ஆச்சு கவர்மெண்ட் உங்களுக்கு ஆதார் கார்டில் சம்பளம் போ சம்பளம் போடுறாங்களா ஆமாம் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமாம் உங்கள் ஆதார் கார்டு கொஞ்சம் காட்டுங்க பாரு ஆதார் கார்டு காமிச்சா அந்த ஆதார் கார்டு நம்பரில் பத்தாயிரம் ரூபா கவர்மெண்ட் சம்பளம் போட்டிருந்தா இவர் கடை ஓனர் என்ன பண்ண கரெக்டாக பாருங்கள் ஐநூறுரூவா ஆச்சு ஆமாம் ஐநூறுரூவா ஆச்சு அந்த ஆதார் கார்டில் அந்த பார் லைன் இருக்குது அதில் இவர் லைட் அடித்தாருன்னா பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் ஐநூறுரூவா கட்டாயி அந்த கடை ஓனரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் சாமான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு பணம் கொடுக்க வேண்டியதில்லை பணத்தை கண்ணால் பார்க்காமையே பண்ண மாற்று முறை நடக்க போகுது பணத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க ரிசர்வ் பேங்கில் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற பேங்க்கில் ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ரூபாய் நோட்டை கண்ணில் பார்க்க மாட்டோம் அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடுவாங்க அவங்கவுங்க அக்கௌண்ட்லேயே ஆதார் கார்டு மூலமாக நம்ம வந்து பண்ண மாற்று முறையை நம்ம பண்ணிக்கலாம் ஐயா இது எப்பயா நடக்கும் போன வருஷமே நம்ம இந்தியாவில் பத்தொம்போது டிஸ்டிக்டில் ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் பாண்டிச்சேரியிலையும் ஒரு சில இடங்களிலே ஆதார் கார்டு மூலமாக யாருக்கு சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் போடுறாங்களோ அவங்க அந்த ஆதார் கார்டை வச்சு தான் பொருள் வாங்குகிறாங்க ஈவன் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுமா ஆதார் கார்டு அந்த பார்லைன் இருந்தால் போதும் எல்லாமே அதில் இனிமேல் செய்யலாம் ரைட் இப்போ நம்முடைய இந்தியாவில் பெரும்பாலும் ஆதார் கார்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷத்தை முடிச்சிடுவாங்க சரி இந்த நாட்கள்லாம் ஏசப்பா வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் ஆண்டோட வருகையில் போயிட்டாங்க ஆண்டருடைய வருகையில் போன பிறகு அந்திகரிசு என்ன பண்ணுவான் இந்தியாவை உலகத்தோடு சேர்ப்பான் ஏன்னா அந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்வான் அப்போ அந்த என்ன பண்ணுவான் அந்த ஆட்சியிலே முதல் மூன்றரை வருஷத்தில் அந்திகிருஷ்ட ஆட்சியில் முதல் மூன்று வருஷத்தில் அந்த என்ன பண்ணுவான் இந்தியாவில் எல்லாரும் ஆதார் கார்டு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் எடுத்து போட்டுருவான் ஏன் அந்திகிருஷ் ஆட்சியில் உலகம் எல்லாம் அவன் கையில் இருக்கும் பொழுது இந்தியாவில் ரூபாய் அமெரிக்காவில் டாலர் ஐரோப்பாவில் யூரோ இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான் அவங்க அவங்க அக்கௌண்ட்லேயே பணத்தை போட்டுருங்க அதிலே அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்றவான் அப்போ இந்தியாவில் பேர் ஆதார் வெளிநாட்டில் வேற வேற பேரு ஆனால் எல்லா நாடுகளையும் நம்பர் கொடுக்குறாங்க மற்ற நாடுகள்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்தியாவில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நிற்குது எதுக்காக எலக்ஷனுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நின்னது இனிமேல் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க ஏசப்பா வந்துட்டு போன பிறகு அந்த முதல் மூன்று வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணுவான் இந்தியாவில அவங்கவுங்க ஆதார் கார்டு வாங்க சொல்லிடுங்க அந்த அக்கௌண்ட்லேயே அவங்களுக்கு சம்பளம் போட்டுருங்க அதுல வாங்கி சொல்லிருவாங்க ரேஷன் அதுக்கு பிறகு ரேஷன் இந்தியா முழுசும் ரேஷன் கடையெல்லாம் கம்ப்யூட்டர் மயம் பண்ண போறாங்க தெரியுங்களா நான் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் நான் காமிப்பேன் அப்புறம் காமிக்கிறேன் எல்லாம் கம்ப்யூட்டர் மயம் பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு ஆதார் கார்டு கொண்டுக்கிட்டு போனா தான் உங்களுக்கு ரேஷன் பொருள் வாங்கவே முடியும் ஏன் அதில் தான் சம்பளம் இருக்கும் பணமெல்லாம் நீக்கி போட்டுருவாங்க எப்ப அந்த முதல் மூன்றரை வருஷத்தில் எல்லாரும் ஆதார் கார்டு வாங்குங்க இல்லைன்னாக்கா ரேஷன் இல்லைன்னா எல்லாரும் வாங்கிடுவாங்க முதல் மூன்று வருஷத்தில் எல்லாரும் ஆதார் கார்டில் இருக்கிற அந்த அக்கௌண்ட்டில் தான் பொருள் வாங்குவாங்க சரியா ஒரு சில பேர் ஆதார் கார்டை தொலைச்சிட்டாங்க அவங்களுக்கு ரேஷன் கிடைக்குமா பத்து ஐம்பது பேருனாக்கா மேனேஜ் பண்ணிடலாம் ஆயிரக்கணக்கான பேர் ரேஷன் அந்த ஆதார் கார்டை தொலைச்சிட்டு அஞ்சிக்கிற சிமெண்ட்டு லைனில் போய் நிற்கிறாங்கன்னா அவன் தலை என்ன ஆகும் சுத்தம் அவன் என்ன பண்ணுவான் எனக்கு வம்பே வேண்டாயா அவங்க அவங்க ஆதார் கார்டை அரிசி அளவு உள்ள சின்ன சிப்பில் ஃபீடு பண்ணி அவங்க அவங்க கையிலே நெத்திலே போட்டுருங்க ஏன் தொலையாது அதுக்கு பிறகு கடைக்கு போனோமா பொருள் வாங்கினோமா கடை ஓனர் என்ன பண்ணுவான் உன் கையை காட்டு கையை காட்டுனா ஆதார் நம்பர் ஃபீடு பண்ணியிருக்கிற சிப்பு கைக்குள்ள இருந்தா ரேஷன் இல்லையா அங்கேயே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான் சரியா உண்மையா அப்படி போட போகிறாங்களா இந்த ஆதார் நம்பரை சிப்பில் போட்டு போட போகிறாங்களா நான் இல்லை கவர்மெண்ட் சொல்லியிருக்கு போட போகிறாங்க அப்படின்ட்டு எங்கேயா சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு கவனிங்க மொதல் நம்பர் ரஞ்சனா சோனாவனைக்கு கொடுத்தப்பயே கவர்மெண்ட் பேப்பர் சொல்லிருக்காங்க என்ன பேப்பர் படிக்கிறேன் கவனிங்க இங்க படிக்கிறேன் கவனிங்க அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில் பொருத்தி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அதை வெளியே எடுக்க தேவையில்லை அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை எங்க போடணுமா கைகளில் அல்லது நெற்றியில் பொறித்து கொண்டால் வாழ்